நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வெள்ளக்கல்பட்டி இந்திரா நகரைச் சேர்ந்தவர் கந்தசாமி, வயது 57, கட்டிட மிஸ்திரி. வீட்டில் தனியாக வசித்து வந்தார். இவருக்கு கடந்த 15 நாட்களுக்கு முன் காய்ச்சல் ஏற்பட்டது. அவரை சேலம் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். அவரது இரத்த மாதிரியை பரிசோதனை செய்தனர். அதில் அவருக்கு ஸ்கிரப் டைப்பஸ் என்னும் வைரஸ் காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டது. சிகிச்சையில் இருந்தவர் திடீரென வீட்டுக்கு வந்தார். காய்ச்சல் அதிகமானதால் மீண்டும் சேலம் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார். அங்கு சிகிச்சை பலனின்றி கடந்த 11 இறந்தார். இதையடுத்து ராசிபுரத்தில் கந்தசாமி வசித்த பகுதியில் சுகாதாரத்துறையினர் முகாம் அமைத்து அப்பகுதி மக்களுக்கு காய்ச்சல் பரிசோதனை மேற்கொண்டனர். அப்பகுதியில் கொசு மருந்து தெளிக்கும் பணியில் ஈடுபட்டனர். வீடு வீடாக சென்று வாளி, பேரல், பாத்திரங்களில் வைக்கப்பட்டுள்ள நீரை கீழே கொட்டி மருந்து தெளிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதுகுறித்து முகாமில் இருந்த மருத்துவர் கூறுகையில், ஸ்கிரப் டைப்பஸ் என்ற வகை காய்ச்சலானது மழைக்காலங்களில் பரவும். முறையாக மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டால் உயிரிழப்பை தடுக்கலாம் என்றார்.